ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு வந்து துபாய் கிளம்புறோம். இன்னைக்கு நைட்டு வராது, நாளைக்கு ஏர்லி மார்னிங் 2:30 போல் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால ஏர்லி மார்னிங் துபாய் கிளம்புறோம். ஸோ இப்போ நான் இங்கே எதுக்கு கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து கொரோனா கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து மார்னிங் வராங்க. ஸோ துபாய் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கேருந்து முந்தின நாள் கோவிட் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் காமிச்சா தான் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி வராங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து அவங்க டெஸ்ட் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ தெரியல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நினச்சா பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சா பயமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு மகாமகி சதீஷ் எல்லாத்துக்குமே எடுக்கணும். ஓகே, அவங்க வந்தோடனே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதானா? சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஐயே, அங்கே பாரு, இப்போ அடுத்த அக்காவுக்கு பண்ணுவாங்க. சரி, அப்படி பண்ணக்கூடாது. அக்காவுக்கும் எடுக்கணும், இது எடுத்தால் தான் நம்ம டூர் போக முடியும். ஆ, குச்சமாக இருந்துச்சா? யா, எப்படி இருந்து? குச்சமா தானே, வலிக்கலாம் இல்ல. இவ என்ன ஒரு ஆர்வமாக்கி ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆ, பிரனிஷ்கா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸா இருக்கு. அடுத்த அம்மாக்கும் பாப்பாக்கும் சரியா? அம்மா மடியில இருந்து பாப்பாக்கு சரியா? நம்ம துபாய் போறோம்ல, ஏரோப்ளைன்ல உள்ள விடுவாங்க. அக்காக்கு எடுத்தாச்சு, அப்பாக்கு எடுத்தாச்சு, அம்மாக்கு எடுத்தாச்சு, பாப்பாக்கு எடுக்கணும். ஆகாணி, சிரிச்சிட்டா. ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பெயின் எதுவுமே இல்லை, வாயில் விடும்போது லைட்டாக வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலு, மூக்கில் விடும்போது பயங்கரமான ஒரு கூச்சம். ஸோ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அந்தளவுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டம், பயம், அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு தான். ஆமாம், கூச்சமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். தோசை சாப்பிட போகுமா? ஓடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் வந்து இப்போ நைட் ஆயிடுச்சு, டைம் வந்து 7:00 இருக்கும். ஸோ எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து
என்னது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு, எங்கள் எல்லாத்துக்குமே நெகட்டிவ். அது ஒரு ரிலீஃபு. என்னதான் வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஓகே, ஸோ என்னதான் நமக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் கொஞ்சம் இல்லை எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபீல் இருந்தாலுமே, கோவிட் டெஸ்ட்டுன்னு நமக்கு வந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் மனசு வந்து படபடபடபடன்னு இருந்துச்சு. எங்களுக்கு காலையில் எடுத்துகிட்டு போனாங்க, ஸோ ஈவினிங் 6 o'clock தான் ரிசல்ட் அனுப்புனாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு மனசு போட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே நெகட்டிவ். இப்போ நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 12 o'clock வந்து கேப் புக் பண்ணியாச்சு. ஸோ நைட்டு 12 o'clock 12 o'clock இங்கேருந்து செக் அவுட் ஆனால் தான் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு வந்து ஒரு 15-20 minutes ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு 3:30 ஃப்ளைட்டு. ஸோ இன்னைக்கு விடிய விடிய தூங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் வந்து காலையிலே படுத்து லைட்டாக தூங்கிட்டேன், ஆனால் குட்டீஸ் யாருமே தூங்கவே இல்லை. ஸோ அவங்க எப்படியும் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பேக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் வந்து துபாய் கரன்சி. ஸோ இது வந்து திராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஊர் ரூபா மாதிரி தான், ஆனால் வந்து நம்ம ஊரில் அங்கே வந்து 500 dirhams, ஒரு திராம் வந்து கிட்டத்தட்ட 20 rupees. 20 தானடா கரெக்டா? 20. ஸோ இது வந்து 500 dirhams. அதுக்கப்புறம் இது 200, இது 100 இருக்கு பாருங்க, ஃபுல்லாமே அந்த அராப் இதில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அம்மா இது ஏன் தரம்னு கூப்பிடுவாங்க? தரம் இல்லடா, திராம் சொல்லு. நம்ம ருப்பி சொல்றோம்ல அது மாதிரி. இது 50. ஸோ இது வந்து 20. இல்லை இல்லை, அவங்க இது ருப்பி, நம்ம இந்தியன் மணி என்னன்னு சொல்லுவோம் ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க திராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் மணி என்ன சொல்லுவாங்க? அமெரிக்கன் மணி வந்து டாலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு மணியும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, சரியா? சதீஷ், ரஷ்யன் மணி எப்படி சொல்லுவாங்க? ரூபல். ஸோ இதுதான் வந்து துபாய் கரன்சி. ஹலோ மகா, டூர் போகிற ரெடி ஆயாச்சா? சரி, இப்போ வந்து உனக்கு நான் வந்து சில ரூல்ஸ் போட போகிறேன், உனக்கும் மஹிக்கும். மஹி வந்து கேட்க மாட்டான், அதனால் உனக்கு மட்டும் போட போகிறேன், சரியா? ஓகே, ஒரு நிமிஷம் இருந்துக்கோ. டூருக்கு யாரெல்லாம் வராங்க? டூ சொல்லுங்க. டூருக்கு யாரெல்லாம் வர? டூ சொல்லுங்க. நீ வரையா? அப்போ செல்ல வை, கீழே வை, கீழே வைல. இப்போ வந்து நான் உங்களுக்கு சில ரூல்ஸ் போட போறேன், ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி ரூல்ஸ் போட போறேன், உட்காரு. அப்பதான் உன்னை கூட்டிட்டு போவேன், இல்லைனா உன கூட்டு போக மாட்டேன். சரி, நீ போ, நீ போ. இந்த நான் மகாட்ட பேசிக்கிறேன். ஓகே, ரூல் நம்பர் 1, அம்மாவும் அப்பாவும் எங்க போறோமோ எங்க பின்னாடியே தான் நீங்க வரணும், தனியா போக கூடாது, சரியா? ஓகே. ரூல் நம்பர் 2, டாய்ஸ் கடை அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான் சொல்லக்கூடாது. நோ, சொல்லக்கூடாது, இதுதான் ரூல். நோ நோ, சரி சொல்லு, சரி சொல்லு. டாய்ஸ் கடைனா ஏர்போர்ட்டில், ஓகே? நான் உனக்கு துபாய் போய் வாங்கி தருவேன், சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு, சொல்லு, சரி சொன்னாதான் நான் அடுத்த ரூல் சொல்லுவேன். இங்க ஏர்போர்ட்ல வாங்கி தர மாட்டேன், துபாயில் வாங்கி தருவேன், சரியா? வாங்கி தரவே மாட்டேன், ஏனென்றால் ஏர்போர்ட்டில் தூக்கி கொண்டு செல்ல முடியாது. ஃப்ளைட்டில் டாய்ஸை தூக்கி கொண்டு செல்ல முடியாது, ஓகே? அதனால ரூல் நம்பர் 2 அது. ரூல் நம்பர் 3, ஃப்ளைட்டில் ஏறினோடனையோ ஏர்போர்ட்டில் போய் உட்காந்தோடனையோ எப்போ போவோம், அம்மா எப்போ போய் சேருவோம், ரொம்ப நேரம் ஆகுமா, அப்படி கேட்கக்கூடாது, ஓகே? ரூல் நம்பர் 4, நானும் ரூல் வச்சிருக்கேன், எப்போதும் செல்லைத்தா செல்லைத்தா என்று கேட்கக்கூடாது. ஆ, ஃபோனை தான் கேட்கக்கூடாது. ரூல் நம்பர் 5, அம்மா தரக்கூடிய சாப்பாடை ஒழுங்கா சாப்பிடணும், ஓகே? சரி, இவ்வளவு. ரூல் நம்பர் 6,
உன் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்க வேண்டும். ஓகே சரி, இதுதான் நம்ம அம்மா போடக்கூடிய ரூல்ஸ். ஏதோ 10 ரூல் போட போறேன் சொன்னா 4. ரூல் நம்பர் 2 வந்து எண்ணெயும் மசியும் கிச்சு கணிக்கவே. சரி ரைட். ரூல் நம்பர் 3 எண்ணெயும் மசியும் அங்க சீட்டுக்கு அடுத்ததான் அங்க டிவி இருக்கும், அந்த டிவியே பார்த்துட்டு இருப்போம். அந்த டிவி ஆனான்னு சொல்லக்கூடாது. சரி ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 வந்து அங்க போனோன்னா ஸ்விமிங் பூல்ல தான் என்ன குளிப்பாட்டும். கடவுளே, அவ்வளவுதானா முடிஞ்சா? இல்ல 10 ரூல்ஸ் சொல்லுவேன் சொல்ல. நீ தூங்கிட்டு இருக்கும் போது நான் கொரட்டை விடக்கூடாதா? இல்லனா நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ கொரட்டை விடக்கூடாதா? நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ கொரட்டை விடக்கூடாது. நான் எப்படி கொரட்டை விட்டேன்? அது உங்க அப்பா. ஒரே சத்தம், டவுன் பர்த்ல இருந்து ஒரே சத்தம். கீழேயாவது ஒரு தாத்தா இருந்தாங்கன்னு சொல்லலாம். டாப்ல யார் இருந்தா? டாப்ல எனக்கு யோசிக்க முடியல. நான் ரூல் நம்பர் 6 என்ன பாடப்படுத்தக்கூடாதுன்னா இந்த ரூல் நம்பர் 6 இருக்கலாக்கா, நான் வாங்கிட்ட சொல்லணும்க்கா. ஏக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கே டைமும் ஆயாச்சு. சதீஷ் வந்து ஃபைனல் சூட் கேஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஆமாம், நாங்கள் அடுத்த டூர் கிளம்பியாச்சு. ஆமாம், துபாய் போறோம். ஆமா ஆமா, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு வேண்டி நாங்க துபாய் போறோம், அப்படிதானே? ஓகே, ஸோ ஐடிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட். ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு சென்னை ஏர்போர்ட்னு இல்லடி சொல்லும், சென்னை ஏர்போர்ட் விசிட் பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சதீஷ் யாருக்குமே போயிருக்காங்களாம். ஸோ சென்னை ஏர்போர்ட் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து விலாக் எடுக்கிறேன். இன்னும் முடியல. ஓகே ஓகே, முடியல. மார்னிங் வந்து லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் அப்படி காணிக்கிறேன். ஸோ நான் இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் ஏறினதே கிடையாது. நல்ல பெரிய ஃப்ளைட் என்னமோ சொல்லியே மட்டும் தெரியும், நான் என்னென்னு கேட்க மாட்டிக்கொள்ளுங்க.
எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் உள்ள ஃபுட்டு. இது வந்து கிட்ஸுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, மகா கொண்டு மகி கொண்டு. ஸோ மகாவும் மகியும் நல்லா தூக்கும், அதனால சதீஷ் வந்து ஸ்ட்ராபெரி கட்டி விட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, டின்னர் ரோல், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க்கு, தண்ணி, இது வந்து பிஸ்கெட்ஸ் மாதிரி, ஓட்ஸ் குக்கீஸு, அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கு, இதுல வைப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பட்டரு, அதுக்கப்புறம் நியூட்டெல்லாம், அப்புறம் இதுல வந்து எக்கு, பொட்டேட்டோ டாட்ஸ், சாசேஜ், பேக் பீன்ஸ், அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போதான் எங்களுக்குள்ள மீல்ஸ் வந்துச்சு, அடல்ட்டுக்குள்ள மீலு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு சின்ன டவல் எட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அப்புறம் தொடங்கிவிடுது, இல்லை கை கழுவணும்னா சாப்பிட்டு அப்புறம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இதை வச்சு தொடச்சிக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல கையை வைப் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை முன்னாடி தானே. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிராம்பிள்ட் எக்கு, இது வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு ஏதோ ஒரு கிரேவி மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் டின்னர் ரோல் கொடுத்துருக்காங்க, பட்டர், கட்லரி எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கட்லரி கிடையாது, எல்லாமே ரியல் கட்லரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஜாம் மாதிரி, ப்ரிசர்வ்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடல்ட்டுக்கு வந்து மஃபின் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் ஃப்ரூட் பவுலு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, நான் டேஸ்ட் பார்த்தேன், வாட்டர்மெலனு, கேண்டலோ அந்த மாதிரி இருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ், நம்ம வந்து டீ காஃபி எதுனாலும் வாங்கிக்கலாம், நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கியிருக்கேன், தண்ணி, அதுக்கப்புறம் வாட்டர், தண்ணி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ரோல்ஸை வந்து பட்டர் ஜாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரோலை வந்து இந்த டிப்பிங் இது கூட ஸ்கிராம்பிள் டெக் கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போய் பேகேஜ் கிளைம் பண்ணிவிட்டு கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுதான் இப்போ வந்து ஃபஸ்ட் வேலை. ஸோ இங்கே வந்து எங்களை ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஃபேமிலியாக இருக்கிறதுனால இங்கே கூப்பிட்டு வந்தாங்களோ, இந்த இடத்துல இருந்து தான் கோவிட் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப டைம் ஆகும் நினச்சோம், மகாவா. ஸோ இங்கே ஓடிட்டே, ஃபேமிலிக்கெல்லாம் தனியாக. ஆமாம், ஓகே மகா, எங்கே வந்திருக்கோம்? ஆமாம், காரில் ஏறியாச்சு, இப்போது ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நாங்கள் தங்குற ஹோட்டல் வந்து இந்த ஹயாட் ரீஜென்சியோட க்ரீக் ஹைட்ஸ்
அப்படின்னு. ஸோ அதோட அவுட்டர் இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காணிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து செக்இன் ஆகிறோம். செக்இன் ஆகி ரூமில் ஃப்ரெஷ் ஆகிடுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் உள்ள பிளான்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு தான். ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. என்னாச்சு? சாவிலாம் அதான் சொன்னல, 1115 வேற எங்கேயும் இருக்குது. வாங்கி வாடி, அது இல்லை. சத்தீஷ் பாருங்க, வேற ஒரு ரூம் போய் இருந்து திறக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரூம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே க்ரீன் கணிச்சிட்டா. ஓகே, வண்டாச்சு வண்டாச்சு ஹார்ட்டுக்கு வண்டாச்சு. வெளிய வச்சு மாஸ்க் கழட்டினீங்க, 60,000 ஃபைன். ஆமா, பெருசா இருக்கு. இது பாத்ரூமா? அது கை கல். ஆமா, உனக்கு இது என்ன லைட் போடுறாங்க? ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஹயட்டோட ஸ்டாண்டர்ட் ரூம் ஒரு ரூம் டூர் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனவுடனே, ஸோ இந்த ரூமில் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது என்னென்னா, நிறைய விண்டோஸ் இருக்குது அண்ட் வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ட்வின் இது கிங் பெட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஆஸ் யூஷுவல் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம், அதனால கொஞ்சம் ரூம் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. அது வார்ட்ரூப். அதுக்கப்புறம் இங்கே சீட்டிங் ஏரியா. அதுக்கப்புறம் இது வந்து டிவி. ஸோ இந்த ரூம்லே வந்து உங்களுக்கு வியூ தான் மெயின். ஸோ இந்த விண்டோஸ்லேருந்து பார்த்தா இங்கே வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஓஷன் நினைக்கிறேன் அண்ணா அங்கே. ஸோ ஹோல் துபாய், ஹோல் துபாய் இல்லை, துபாயோட ஒரு பார்ட் வியூ. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இந்த துபாய் ஃபுல்லாக இந்த ஓரத்தோடி ஃபுல்லாக பூ வச்சு விட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வச்சு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா போகுது பாரு, என்ன இருக்குது இப்போ பாரு.